ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து இதை பற்றின இந்த டாபிக் பற்றின ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதாவது காட்டன் பிஸ்னஸ். அந்த காட்டன் பிஸ்னஸ் பற்றி ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காட்டன் பிஸ்னஸ் தான். அதாவது அந்த காட்டன் பிஸ்னஸ் வந்து எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், எந்த வகையிலலாம் நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட்டன் பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஆல்ரெடி வந்து காட்டன் பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு காட்டன் பிஸ்னஸ் வந்து தொடங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு பிஸ்னஸ் நம்ம தொடங்குறோமோ, காட்டன் பிஸ்னஸை நம்ம தொடங்குறோமோ, அதே அளவு வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கும் உண்மையிலேயே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கணும், நம்மளோட ஃபுல் எஃபோர்ட்டை போடணும். அந்தளவுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து நம்ம பிஸ்னஸும் வந்து டெவலப் ஆகும். டெவலப் பண்ணுறதுக்கு முழு முயற்சியை நம்ம எடுக்கணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான நம்மளோட முதல் படியே அப்படின்னு சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முதல் படியே வந்து அதுதான் சொல்லணும். நம்மளோட முயற்சி தான் நம்மளோட முதல் ஸ்டெப். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தொழில் தொடங்கியாச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டெவலப்பிங்க்கு வந்து உங்களோட கடையை வந்து ஃபஸ்ட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வந்து உங்களோட டெவலப்பிங். அந்த கடையை வந்து மக்களுக்கிட்ட நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட கடைக்கு வந்து புதுமையான ஏதாவது ஒன்று இருக்கணும். புதுமையாக ஏதாவது ஒன்றுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மற்ற கடைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் சரி, உங்களோட கடையை நம்பி மக்களை வரணும் அப்படின்னாலும், உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்த ரூட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சஜெக்ஷன் வந்து உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வீக் ஃபஸ்ட்லேயும் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்கணும். வீக் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வீக் மிடில்லையும் வந்து நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வீக் எண்ட்லேயும் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்கணும். இப்போ வீக்கெண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சாட்டர்டே சண்டே தான் நமக்கு வீக்கெண்ட். ஆனால் நீங்கள் எந்த மாதிரி வீக்கெண்ட் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னா, ஃப்ரைடேவே நீங்கள் ஆரம்பிச்சிடணும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த மூணு நாளுமே வந்து வீக்கெண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த மூணு நாளையுமே வந்து வீக்கெண்ட் ஆஃபராக நீங்கள் விற்கணும். வீக் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் அண்ட் செவ்வாய் இந்த ரெண்டு நாளையுமே வந்து வீக் ஃபஸ்ட்டாக வைக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு ஆஃபர் வைக்கணும். ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து வீக் ஃபஸ்ட்டு, வீக் மிடில், வீக் எண்ட் அப்படின்னால எதுவுமே ஆஃபர் இருக்காது. எங்களோட கடையில் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஆஃபர், எப்போவுமே ஆஃபர், அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கான ஒரு ஃபார்முலா தான் வீக் ஃபஸ்ட், வீக்கெண்ட், வீக் மிடில் ஆஃபர் அப்படிங்கிறது. அதுதான் வந்து நான் இந்த வகையில் சொன்னேன். பட் இதை எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இப்போ வந்து வீக் ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா, வீக் ஃபஸ்ட்டில் வந்து அதிகமாக வந்து யாருமே கடைக்கு வரமாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரேட்டை வந்து மேக்ஸிமம் பாதிக்கு பாதி நீங்கள் குறைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீக் ஃபஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேல் கிடைக்கும். மிடில் பார்த்தீங்க அப்படின்னா, வீக் ஃபஸ்ட்டில் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிடில் கொஞ்சம் இந்த கடையில் வந்து இந்த அளவுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீக் மிடில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் மிஸ் பண்ணுவீங்க, வீக் மிடில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வீக் மிடில் வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் 50% ஆஃபர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து 30% இல்லைன்னா 35% மட்டும் நீங்கள் ஆஃபர் கொடுத்தா போதும். இது வந்து உங்களுக்கு வந்து மக்களை ஏமாற்றுறது கிடையாது. பட் இருந்தாலும் வீக் மிடில் ஆஃபர் வந்து இந்த ஒரு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு மக்களை ஏமாற்றாமல் கொஞ்சம் நீங்கள் வருமானம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்கு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீக் மிடில் பார்த்தீங்கன்னா 35% கொடுத்துருப்பீங்க. அது வீக் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20% மட்டும் நீங்கள் ஆஃபர் கொடுத்துருந்தா போதும். ஏன் அப்படின்னா, 20% ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து மக்கள் வருவாங்க. மற்ற வகையில் இந்த மூணு மெத்தட்லேயும் பார்க்கும்போது வீக்கெண்டில் மட்டும்தான் ஆஃபர் கம்மியாக இருக்குது, இதில் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க.
என்னன்னா வீக் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் ஃபஸ்ட் ஆஃபரில் வந்து நீங்கள் 50% ஆஃபர் கொடுக்குறீங்க. ஆனால் வீக்கெண்ட் ஆஃபரில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 20% தான் ஆஃபர் கொடுக்குறீங்க. பட் இருந்தாலும் அதில் ப்ராடக்டோட குவான்டிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது இதை கொஞ்சம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். வீக் ஃபஸ்ட்டில் வந்து 50% ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டிஷர்ட் வந்து 300 டிஷர்ட் வந்து நீங்கள் 150 நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதில் 100 தான் லாபம் கிடைக்கும். பட் இருந்தாலும் 150 சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அதான் 50% கம்மியாக கொடுத்துருக்கீங்க. இதுவே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீக்கு அதாவது மிடில் ஆஃபரில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு 200-250 நீங்கள் சேல் பண்ணியிருப்பீங்க. இதே வீக்கெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க 20% ஆஃபர் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் வந்து 300 ரேட் அப்படின்னா நீங்கள் 300 தான் சேல் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு 250 அந்த மாதிரி ஒரு கேட்டகரி 250 ஒரு 280 அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கொடுக்காமல் 2 கொடுத்து அதாவது 2 வந்து எடுத்தால் 500 அப்படின்னு ஆஃபர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து அந்த வீக்கெண்டோட ஸ்பெஷலான ஆஃபர். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ கிடையாது, அதாவது 1-1 இலவசம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 2 எடுத்தால் ரேட்டு இந்த அளவுக்கு, அதாவது 600 டிஷர்ட் வந்து 500 அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா 600 டிஷர்ட் வந்து 450 இல்லைன்னா 600 டிஷர்ட் வந்து 470 அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா மற்ற இதெல்லாம் மற்ற 2 ஆஃபர்ஸுக்கும் எல்லாமே ஆக மொத்தம் ஈக்குவலாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்டு 3 ஆஃபர் டேஸ்லேயுமே வந்து உங்களுக்கு நல்ல சேல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இதை பற்றி இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸை வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம லைனில் என்ன எனக்கு தெரிஞ்சு யாருமே ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னோடய 100% ஒப்பீனியன். இது வரைக்கும் யாருமே அதை பற்றின ஒரு இது ஃபாலோ பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து யாருமே ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் இந்த ஆஃபரெல்லாம் பாசிபிளாக இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து வெளியில் இருக்கேன், நான் இருக்கிற அந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் வந்து நாங்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் டெய்லி ஷாப்பிங் போவோம், டெய்லி வந்து வெளியே போவோம், ஜஸ்ட் டைம் பாஸுக்கோ ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெய்லி வெளியே போவோம். அந்த மாதிரி போகிற இடத்துல எல்லாமே ஆஃபர்ஸ் வந்து டெய்லியான ஆஃபர் வச்சுருக்காங்க. நானும் சொன்ன 2 வீக் ஃபஸ்ட் ஆஃபர், வீக் மிடில் ஆஃபர் 2, வீக்கெண்ட் ஆஃபர் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் நாங்கள் போகிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஆஃபர்னு வச்சுருப்பாங்க. அதே வீக்கெண்ட் ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையுமே நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட இதை விஷயங்களை தான் வந்து நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபீல்டு வந்து இந்த ஒரு சின்ன நுணுக்கங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சத்தியமாக உங்களால் வந்து டெவலப் பண்ண முடியும். இதே ஒரு அதாவது இதை வந்து உங்களோட காட்டன் பிஸ்னஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து 100% டெவலப் ஆகும், நல்ல வருமானம் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களோட கடைக்குன்னு வர்ற வாடிக்கையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக வந்து அந்த வாடிக்கையாளர்கள் வந்து இந்த கடைக்கு தான் போகணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து உங்கள் கடையை வைப்பாங்க. அதாவது உங்களை வைப்பாங்க, நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கடையை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வச்சுருப்பாங்க. இந்த கடைக்கு போனால் கண்டிப்பாக வந்து இவ்வளோ ஆஃபர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாராவது வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னா வா இந்த கடைக்கு போகலாம், இந்த கடையில் வந்து எப்போவுமே ஆஃபர் இருக்கும், எந்த டைமுக்கு போனாலும் நமக்கு ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி எல்லா சமயத்துலேயுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் அதாவது ஒரு நல்ல ஒரு வருமானம் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் மெட்டீரியலை வாங்கி டெய்லி வருமானமாக கூட நீங்கள் பார்க்க முடியும். அதாவது டெய்லி 100,000 கூட நீங்கள் அசால்ட்டாக வந்து நீங்கள் வருமானம் பார்க்க முடியும். அதுதான் வந்து இந்த காட்டன் பிஸ்னஸ்ஸு. காட்டன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வர பார்த்திங்க அப்படின்னா
பத்து லட்சம் லாபம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா குறைஞ்சபட்சமாக லாபமாகவே 10 லட்சரூபா கிடைக்கும். அது வந்து என்னோடய ஒப்பீனியன், நான் தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய பார்வைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னது அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு 10 லட்சரூபா போட்டு நீங்கள் ஒரு கடை ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு உங்களால் வந்து குறைஞ்ச லாபமாகவே 1 லட்சரூபா நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து என்னோடய கருத்து. எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுற விதங்கள் தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர, பிஸ்னஸ்ங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒன்று தான். காமனான ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம பண்ணுற புதுமைகளை தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட நமக்குன்னு ஒரு பேரை வாங்கி கொடுக்கும், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுக்கும். அந்த அடையாளம் வந்து நீங்களும் வாங்க முடியும், உங்களாலையும் வாங்க முடியும். இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை என்ன எல்லாத்தையும் நான் உளறிட்டேன், அதாவது எல்லா நுணுக்கங்களையும் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது திட்டணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அது, ரொம்ப நல்ல ஒரு டிப்ஸை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.